Hey Chingles, welcome to Drama Series Summer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் ஆன ஷூலேஸ்ல எபிசோட் நம்பர் 6. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பி மைக்கேல் ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி போயிட்டு ஹீரோயிசம் காட்டி ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப அதுக்கான ஆட்களும் வந்தாச்சு. ஆனா மைக்கேல் பயப்படுறானா? ஏலி சொல்றாங்க, நீ போயிட்டு வெறும் ஆக்ஷன் மட்டும் காட்டு, அவனுங்க எல்லாம் பாத்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட மைக்கேலும் ரொம்ப ஹாப்பியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ரவுடி பசங்க ஹீரோயினை போயிட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்களா? இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே, என் கூட இவளையும் அனுப்பின, உடனே ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு, அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க பெரிய அடிதடியே நடந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் ஏலி, டே இதுதான்டா கரெக்டான டைம், நீ போடா போடா அப்படின்னு சொல்ல மைக்கேலும் ஒரு நிமிஷம் இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு வெளியில இறங்கி போறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே அந்த அடியாட்களை லைட்டா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப மைக்கேல் போன உடனே ஏதோ ஆக்ஷன் ஹீரோ மாதிரி கரங்கி அப்படி இப்படின்னு போஸ் கொடுத்துட்டு அந்த பொண்ணை விடுங்கடா அப்படின்னு திரும்பி நின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனாலும் சண்டை நின்ன மாதிரி தெரியலையா, டே அவளை விடுடா அப்படின்ன மாதிரி கத்துறானா? ஆனாலும் ஒருத்தரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதனால ஒருத்தனை பிடிச்சிட்டு தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஹீரோயினை தொடக்கூடாது, ஹீரோயின் எதுக்குமே பயப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோக்கு இங்க என்ன நடக்குது, இவன் எங்க இருந்து வந்தா அப்படின்ன மாதிரி இருக்குது. அப்போ ஒருத்தன் மைக்கேல் அடிக்கிறதுக்காக போறானா? அப்போ மைக்கேல் வந்துட்டு ஆக்ஷன் காமிக்கிறான், இந்த மாதிரி போடா போய் விழுடா அப்படின்ற மாதிரி. உடனே அந்த அடியாலும் பணத்தை வாங்கிட்டு தானே ஃபைட்டுக்கு வந்திருப்பான், அதனால இவங்க ஆக்ஷன் காட்டுற மாதிரியே விழுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, இங்க ஏதோ ஒரு கோல்மால் வேலை நடக்குது அப்படின்னு. அதனால அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது மைக்கேல் ஒருத்தனை அடிக்க போற மாதிரியே போயிட்டு ஹீரோயினோட மூக்கு மேல அடிச்சு விட்டுடுவான். ஹீரோயினுக்கு செம்ம காண்டாவும், ஆனாலும் மைக்கேல் நிறுத்துற மாதிரி தெரியல, ஷூ ஷூ அப்படின்னு வச்சுட்டு இருக்கான். எல்லாருமே கீழே விழுந்தாச்சு. இப்ப ஹீரோயினை பார்த்து சன்னு திருந்த
மாட்டீங்களா? சரி ஓகே விடுங்க பாட்டி, நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் இவனை பாத்துக்கிறேன்னு. அதுக்கு பாட்டியும், என்ன நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறீங்களா? உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடியல, ரெண்டு பேரும் வெளியில போங்க. இந்த பையன் நல்லா தூங்கட்டும், இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவனோட உடம்பு தொடச்சு கொடுத்து நானே இவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு வெளியில துரத்தி விட்டுடுறாங்க. இப்ப சன் வெளியில போய் இருந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் கேக்குறாங்க, இன்னுமே நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை விட மாட்டியா? இதுக்கு மேல என்னதான் உனக்கு வேணும்னு. அதுக்கு சன்னும், நான் அவனை பிரேக்கப் பண்றதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும், அப்பாடா கடைசியா உனக்கு அறிவு வந்துருச்சான்னு கேட்க சன்னும், ஆக்சுவலி இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் பேசும்போது லீ என்கிட்ட, நான் ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு நல்லவங்க தான் தேவை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க தகுதியானவ அப்படிலாம் சொன்னான் தெரியுமான்னு. ஹீரோயினும், இதுதானடி நானும் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதுல என்னடி டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப சன் சொல்றாங்க, ஆக்சுவலி லீ ரொம்ப நல்ல பையனு. ஹீரோயினும், அப்படின்னா நீ அவனை பிரேக்கப் பண்ணிட்டு லீய கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க சன்னும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. ஹீரோயின், சீக்கிரட்டா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பிரேயர் பண்றாங்க. இங்க கட் பண்ணா காலன் காத்தாலேயே லீ எழும்புறாங்களா? ஐயோ நான் எங்க இருக்கேன், இங்க என்ன நடக்குது அப்படின்னு அவங்களோட வாட்சையும் மொபைலையும் எடுத்து பாக்குறாங்க. இவங்க காலையில இருந்தானே நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா மதிய நேரம் ஆயிடுச்சு, நான் யாரோட வீட்டுல இருக்கேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது சன் உள்ள வந்து கடைசியா முழிச்சியான்னு கேட்க, லீயு நான் உன்னோட வீட்டுல எப்படி வந்தேன்னு. அதுக்கு சன் சொல்றாங்க, ஒரே ஒரு பியர் பாட்டில் அடிச்சுட்டு இந்த மாதிரி மத்தியானம் வரைக்கும் ஹேங் ஓவர்ல தூங்குறது நீ மட்டும் தான் இருப்பேன்னு. லீயு, ஐ அம் சோ சாரி, ஆனா நான் உன்னோட வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ உனக்கு வேலைக்கு போகணும் இல்ல, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கு சன் சொல்றாங்க, நான் ஹாஃப் டே லீவ் போட்டேன், உன்னால எப்படி போக முடியாது, நீ நேத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, சோ உன்னை எப்படி என்னால விட்டுட்டு போக முடியும், அதுக்காக தான் நான் உன் கூட இருக்கேன்னு. லீவ் உடனே அவனோட ட்ரெஸ்ஸ பாத்துட்டு, என்னோட ட்ரெஸ்ஸ நீ தான் சேஞ்ச் பண்ணியா அப்படின்னு கேட்க சன்னு, இல்ல என்னோட பாட்டி சேஞ்ச் பண்ணாங்கன்னு. உடனே பாட்டி வராங்க, நான் தானே உன்னோட ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணேன், வா சாப்பிடலான்னு. லீ கேக்குறாங்க, நீங்க தான் என் ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணீங்களா, என்ன ட்ரெஸ் இல்லாம பாத்தீங்களான்னு. பாட்டியும், ட்ரெஸ்ஸ கலத்தாம எப்படிடா ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணி விட முடியும், நான் தான் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கலத்துனேன்னு. லீக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்க கட் பண்ணா ஹீரோ அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இன்னும் காசு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு. ஹீரோக்கு எதனால காசு கம்மியாவது அப்படின்றது இப்போதைக்கு சஸ்பென்ஸ் ஆயிருக்குது. அந்த இடத்துக்கு இப்ப சான் வந்துட்டானா, ஹீரோ நீங்க இன்னைக்கு சீக்கிரமாவே ஆபீஸ் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஹீரோவும், ஆமா ஆனா எனக்கு டயர்டா இருந்த மாதிரி இருக்கு, என் கூட காஃபி குடிக்கிறதுக்காக வரியா, நானே பே பண்றேன்னு சானும் ஹாப்பியா கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரும்போது ஆபீஸ்ல எல்லாருமே ஹீரோயினை பத்தி காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ வர அந்த டைம்ல தான் கரெக்டா உள்ள போவாங்களா, ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இந்த பொண்ணு ஒரே நாளையில அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டா, எதனால தெரியுமா, இவ சீட்டிங் பண்றானான்னு. ஹீரோயினும், நானா சீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, இதனால எதுவுமே சொல்லல. இப்போ டீ குடிக்கிறதுக்காக போய் நின்னா ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்காளான்னு. நம்ம ஹீரோயினும், நான் என்ன பிரெக்னண்டாவா இருக்கேன் அப்படின்னு அவங்களோட வயிற்றை பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம் போனாங்க அப்படின்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயின் கன்சீவ் ஆனதுனால வெளியில தெரியக்கூடாதுன்னு ஹீரோயினோட அப்பாவும், என் பொண்ணுக்கு கேன்சர் வந்திருக்கு, நான் இந்த மாதிரி அழக்கூட கூடாதானு.
ஹீரோயினும் எனக்கு ஒன்றும் கேன்சர் கிடையாது அப்படின்னு டக்குன்னு எழுந்துறாங்களா? அவங்க அப்பாவும் இந்த மாதிரி தாண்டா எல்லாருமே சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்கணும், இதுக்கு உலகத்தில் எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் இதுக்கு மேலே என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு காது திருகி, உங்கள் பொண்ணுக்கு கேன்சர் கிடையாது, அவளுக்கு நோஸ் ப்ளீடிங் வந்திருக்கு, அவ்வளவுதான், அவள் வேலையில் ஸ்ட்ரெஸ் ஆனதுனால அவளுக்கு நோஸ் ப்ளீடிங் வந்திருக்கு, மற்றபடி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவும் அப்புறம் எதுக்காக நீ உட்காந்து அழுதுட்டு இருக்கன்னு ஹீரோயினும், ஏன்னா இன்னைக்கு மாசத்தோட கடைசி நாள், இன்னைக்கு மட்டும் நான் லீவ் போடாம இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த மாசத்தோட அட்டெண்டன்ஸ் போனஸ் எனக்கு கிடைச்சிருக்கும், இன்னைக்கு லீவ் போட்டதுனால எனக்கு போனஸ் கிடைக்காது, அதை நினைச்சுதான் நான் அழுறேன் அப்படின்னு அழுறாங்களா. ஹீரோயினோட அம்மாவும் ஐயோ போனஸ் போச்சே அப்படின்னு அழுறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இங்க கட் பண்ணா ரூமர்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்ல, அதனால சான் கிட்ட எல்லாருமே ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கானா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சானு ஆமாமா, நீங்க ஹீரோ வந்தா அப்படின்னா அவன்கிட்ட எதுவும் காமிச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வராங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. வேலை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் அவங்க அம்மாவும் கடைக்கு போயிருக்காங்களா. ஹீரோயினோட அம்மாவும் நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல ஹீரோயினும் இல்ல இல்ல நான் தான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. ஹீரோயினோட அம்மா கேக்குறாங்க, நீ எதுக்காக இவ்வளவு எமோஷன் ஆன, ஒருவேளை அந்த ரெண்டு பசங்க வந்தானுங்களே அதுல ஏதாவது ஒரு பையன் தான் இதுக்கு ரீசன் ஆயிருப்பானோ, உன்கிட்ட ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணான்னு சொன்னானே அவனாலதான் உனக்கு எமோஷன் ஆச்சோ அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இல்லன்னு சமாளிச்சு விட்டுடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட, ஹீரோயின் நீ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, உன்ன நாங்க பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம காசு எல்லாம் செலவு பண்ணாம கஞ்ச பிசினாரி மாதிரி கஞ்ச பிடிக்கிறதெல்லாம் கரெக்ட் தான், இருந்தாலும் மெடிக்கல் செக்அப் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது, உன்னோட ஹெல்த் முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஆமா வருஷத்துக்கு ஒரு தடவை என்னோட ஆபீஸ்ல ஹெல்த் செக்அப் நடந்துட்டா இருக்கு, அது ஃப்ரீ தானே, அதுல நான் கண்டிப்பா எல்லாத்தையுமே செக் பண்ணிப்பேன்னு. ஹீரோயினோட அம்மாவும் ஃப்ரீயா இல்லைனா கூட இதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணா நான் எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு இத்தனை வருஷமா நீ நம்மளோட ஃபேமிலிக்காக உழைச்சிட்டு ஒன்னு கொஞ்சமாவது நீ செக் பண்ணிக்கோன்னு. ஹீரோயினும் ஓகே அம்மா நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் கண்டிப்பா இந்த தடவை என்னோட ஃபுல் பாடி செக்அப்பே பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் வா அப்படின்னா நம்ம ஹாப்பியா போலாம் அப்படின்னு அங்க இருந்து கூறிட்டு போறாங்க. இங்க கட் பண்ணா லீ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்கானா, அப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், சோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக எடுத்துட்டு இருக்கும்போது உள்ள தெரியாம சன் போயிடுறா. சன் லீயோட பாடிய பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகி பார்த்துட்டு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் அப்புறமா வரேன் அப்படின்னு வெளியில போக போறாளா, ஆனா கீழே விழுற மாதிரி போயிட்டா. உடனே லீ போயிட்டு தாங்கி பிடிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு ரொமான்டிக்கான சீன் ஓடுது. அதுக்கப்புறமா நான் வெளியில போறேன் அப்படின்னு குடுகுடுன்னு சன் வெளியில ஓடி போயிடுறா. இப்ப லீ வெளியில சிரிச்சுட்டே போயிட்டு நீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்குது, உன்னோட பேஸ்ல ஒரு தெளிவு தெரியுதுன்னு. அதுக்கு சன்னு ஆமா ஏன்னா நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்அப் பண்ணிட்டேன், இனி எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாதுன்னு சன்னுக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சன்னு அவன் கேஸ் கூட வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, நாங்க ரெண்டு பேருமே பேசியே பிரிஞ்சிட்டோம், அதனால உனக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்றாங்க. லீக்கு இன்னும் டபுள் ஜாலி ஆயிடுச்சு. நீ உண்மையாதான் சொல்றியான்னு கேட்க ஆமான்னு சன் சொல்லிட்டு, உனக்காக நான் வீட்டுல இருந்து பேக்கிங் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இதை நீ சாப்பிடு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்களா. லீக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ சன் கேக்குறாங்க, நேத்திக்கு நைட் நீ என்னென்ன சொன்ன அப்படின்றது உனக்கு ஞாபகம் இருக்கா, வெளியில ஒரு பெரிய அராஜகமே பண்ணிட்டேன்னு. அதுக்கு லீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா உள்ள என்கிட்ட பேசினியா, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அதுக்கு லீ அதுவுமே எனக்கு கொஞ்சமா தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்களா. உடனே சன் சிரிச்சிடுறாங்க. லீ சொல்றாங்க, எனக்கு என்ன சொன்னேன்னா ஞாபகம் இல்லை, ஆனா எனக்கு உமல ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்களா. அதை கேட்ட உடனே சன் சிரிச்சுட்டு ஆமா ஆனா நான் என்ன அந்த மாதிரி பாக்கலன்னு சொல்றாங்க. லீயும் அப்போ உனக்கு என்ன பிடிக்காதான்னு கேட்க, சன்னு எனக்கு ஒண்ணு பிடிக்கும், ஆனா அது ஒரு தம்பி மாதிரி மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது, நான் உன்ன ஒரு தம்பியா தான் பாக்குறேன்னு. இதை கேட்ட உடனே லீக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு. என்ன இவ என்ன தம்பியா பாக்குறாளா, இதை மாத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா சன் எதை பத்தியுமே கவலைப்படாம சிரிச்சுட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. பாவம் லீயோட மனசு சுக்கு நூறா உடஞ்சு போயிடுச்சு. இங்க கட் பண்ண ஆபீஸ்ல ஏலி கிட்ட ஃபென் கேக்குறாங்க, நிஜமாவே ஹீரோ ஹீரோயினும் பிரேக்அப் பண்ணிட்டாங்களான்னு. அதுக்கு ஏலியும் எனக்கு அந்த மாதிரி தெரியவே இல்லை, ஏன்னா நான் இன்னைக்கு காலையில இருந்தே ஹீரோ பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன், அவன் என்ன கண்டுக்கவே இல்ல, கண்டிப்பா ஹீரோயினாவே பிரேக்அப் பண்ணியிருந்தானா என்ன அட்லீஸ்ட் பார்க்க வச்சு செஞ்சிருப்பான், சோ கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரேக்அப் ஆயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லைன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஃபென்னும் அப்ப நீ என்ன பண்ண போற, எதை வச்சு அவங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் ஆயிட்டாங்களா ஆகலையா அப்படின்றத கண்டுபிடிப்பேன்னு கேட்க, என்கிட்ட அதுக்கு ஒரு வழி இருக்கு, இன்னைக்கு ஈவினிங் தானே ஃபுல் மெடிக்கல் செக்அப் பண்ண போறாங்க, என்கிட்ட வழி இருக்குன்னு சொல்றாங்களா, இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டா அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இவங்க மூணு பேருமே மெடிக்கல் டெஸ்ட் பண்ற இடத்துக்கு போயாச்சு. அங்க ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்து வராங்க.
ஏலி சொல்றா பாத்தியா, நான் சொன்னேன் இவங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிருக்க மாட்டாங்க, நடிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு. இவங்க பாத்துட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல பின்னாடி சானும் மைக்கிளும் வந்துடுறாங்களா, அதனால கேத்தி சொல்றா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் சேர்ந்து வந்த மாதிரி தெரியல, லிப்ட்ல நாலு பேரும் சேர்ந்து வந்திருப்பாங்களா இருக்கும்னு. ஏலியும் வெயிட் பண்ணி பாப்போம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப மைக்கிள் ஹீரோயின் கிட்ட, நீ இந்த மாதிரி ஃப்ரீயா எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீ எனக்கு ஓகே மட்டும் சொல்லி என்னோட கேர்ள் ஃபிரெண்டா மாறிட்ட அப்படின்னா உனக்கு நான் என்ன வேணாலும் கொடுப்பேன், நீ எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா கூட மாற வேண்டாம், நீ என்ன கேக்குறியோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சான் இதை கவனிச்சுட்டே இருக்கான், ஆனா ஹீரோ கண்டுக்காம உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் சரி நான் கேக்குறத எனக்கு கொடுப்பியா, எனக்கு சிடி ஸ்கேன் வேணும், எனக்கு சுகர் பிரஷர் எல்லாத்தையுமே ஃப்ரீயா செக் பண்ணணும், கடைசியா உன் வாயை நீ 5 நிமிஷத்துக்கு மூடணும், ஒரு 5 நிமிஷமாவது வாயை மூடிட்டு இருடானு இது எல்லாத்தையும் சாம் கேட்டுட்டே தான் இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் மைக்கேல் சும்மா இருந்து பாக்குறான், அதுக்கப்புறமா இல்ல என்னால முடியாது, கடைசியா நீ கேட்டதை மட்டும் என்னால கொடுக்க முடியாது, வேணா அடிஷனலா நானே எக்ஸ்ட்ராவா பே பண்ணி உனக்கு நீ கேட்ட எல்லா டெஸ்டையுமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல சான் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, ஆமா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்கல்ல, உனக்கு பொறாமையாவே இல்லையா, நீங்க ரெண்டு பேரும் நிஜமாவே பிரேக்அப் பண்ணிட்டீங்களான்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆக்சுவலி நான் என்னென்ன பேமெண்ட் கொடுத்து டெஸ்ட் எல்லாம் பண்ண போறேன் அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு. சானும் எதுவும் தெரியலன்னு சொல்றாங்களா, ஹீரோவும் ஹீரோயின் சொன்ன எல்லா டெஸ்டோட நேமையும் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எனக்கும் ஹீரோயினுக்கும் பண்ண போறோம்னு சொல்றாங்க. சானு அப்படின்னா இவன் பிரேக்அப் பண்ணலையா, இவன் பின்னாடிதான் சுத்திட்டு இருக்கானா, எதுக்காக ஆனா சைலண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி புரியாம பாத்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா இந்த மைக்கில் ஒரு பெரிய காமெடி பண்றான், நிறைய பிளட் கொடுத்து நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்றான். கேத்திக்கு புரியல எதுக்காக நீ இவ்ளோ டெஸ்ட் டியூப்ஸ்ல இவ்ளோ பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ண கொடுக்கறது. அதுக்கு மைக்கேல் சொல்றான், நம்மளோட உடம்புல இருந்து பிளட் வெளியில போனாதான் புதுசாதான் பிளட் சுரக்கும், அதுக்காக தானு கேலியும் அதுக்கு நீ பிளட் டொனேட் பண்ண வேண்டியதானு. மைக்கேலும், நான் எதுவுமே பெனிஃபிட் இல்லாம பண்ண மாட்டேன், நான் இப்ப பிளட் கொடுக்கறேன்னா எனக்கு அதுக்கான ரிசல்ட் வரணும், அதனாலதான் இருக்கிற எல்லா பிளட் டெஸ்டையுமே நான் பண்ண போறேன் அப்படின்னு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்க கட் பண்ணா ஏலி வெளியில இருந்து கையை ஆட்டிக்கிட்டே இருக்காளா, ஃபென் போயிட்டு என்னாச்சுன்னு கேட்க, எனக்கு நரம்பு கிடைக்கலாம் ரத்தம் எடுக்க அதனாலதான் ஆட்டிட்டு இருக்கேன்னு. அதுக்கு ஃபென்னும், அதுக்கு இப்படி பண்ணக்கூடாது கையை கூட அப்படின்னு கையை அடிச்சு நரம்பு வெளியில வர வச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ செக்அப் எல்லாமே முடிஞ்சு ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில வராங்களா, அப்ப அவங்களோட பாடி வெளியில தெரியும். அதை பார்த்தோன்னே ஹீரோ எனக்கு பிளஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அவங்களோட ஹார்ட் ரேட் எல்லாம் எக்கச்சக்கமா எகிரிட்டே போறது. ஹீரோ அதை பாக்குறாங்க, ஹீரோயினோடதே கண்ணு மூடிக்கிறாங்க, ஹீரோ சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நர்ஸ் சொல்றாங்க, பாருங்க அவங்களோட ஹார்ட் ரேட் இந்த மாதிரி பிச்சுக்கிட்டு போகுது, ஹீரோயினுக்கும் ரொம்ப எம்பாரசிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சாப்பிடற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காங்களா, ஹீரோயின் இருக்கும் போது சான் வந்துட்டு நான் அவங்க கூட இருக்கவா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஓகே சொல்றாங்க. ஆனா ஹீரோ இவங்களோட டேபிள்ல இருக்காம ஹீரோயினை இக்னோர் பண்ணிட்டு இனியொரு டேபிள்ல போய் உட்காருறாங்க. சானும் அதனால ஹீரோயினுக்கு சாரி சொல்லிட்டு வேற டேபிளுக்கு போயாச்சு. எல்லாருமே இங்க என்ன நடக்குது, நிஜமாவே இவங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட்லயே பாத்துட்டு இருக்கும் போது மைக்கேல் வந்து ஹீரோயினோட பக்கத்துல உட்காருறானா, ஹீரோயினும் நான் சாப்பிட்டே முடிச்சாச்சு, ஓன் பேச பாத்துட்டு என்னால சாப்பிடவே முடியாது, நாங்க இருந்து எழுந்திருச்சு போயிடுறாங்க. இப்படி ஹீரோ ஹீரோயினை இன்னைக்கு ஃபுல்லாவே இக்னோர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் சோகமா இருக்காங்க. அவங்க அம்மாவும் என்னடி ஆச்சுன்னு கேட்க ஹீரோயினும், அம்மா எனக்கு என்ன பண்றது அப்படின்றது தெரியலன்னு, அவங்க அம்மாவும் என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன்னு. அதனால ஹீரோயின் சொல்றாங்க, ஒரு ஆள் என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணான், ஆனா அதுக்கப்புறமா ஃபுல்லாவே என்னை இக்னோர் பண்ணிட்டே இருக்கான், அதுக்கு மீனிங் என்னமானு. அதுக்கு ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, ஆக்சுவலி நம்ம யாரையாவது ஒரு ஆளை வேண்டாம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ, ஏன் நமக்கே தெரியாம அவங்கள நம்ம நோட் பண்ண ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறமா அவங்க நம்மளை இக்னோர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல நமக்கு ஃபீலிங்ஸ் வந்து அவங்கள நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினோட அம்மா இருக்காங்களே, அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ஒருத்தையும் லவ் பண்ணீங்களே, அவளை இன்னும் மனசுல நினைச்சுதான் இருக்கீங்களான்னு கேட்க, அவங்களும் இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல, அப்புறம் என் நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறது, எனக்கு கடைக்கு போகணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா ஹீரோயின் கிட்ட, நீ இதெல்லாம் பத்தி யோசிக்காத, அவனோட மனசுல போட்டு எதையும் குழப்பிக்காத, என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், வா நம்மளோட நெயில் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒயிட்னரை வச்சு நெயில் ஆர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது செம காமெடியா இருக்கு. இங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஆபீஸ்க்கு போகும்போது சானும் ஏலியும் இருந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒளிஞ்சிருந்து கேக்குறாங்களா, ஏலி சான் கிட்ட கேக்குறாங்க, நிஜமாவே ஹீரோயினும் ஹீரோவும் பிரேக்அப் பண்ணிட்டாங்களான்னு. அதுக்கு சானும் அந்த மாதிரி தான் தெரியுது, ரெண்டு பேருமே நிஜமா பிரேக்அப் பண்ணிட்டாங்க, அவன் சீக்கிரமா மூவ் ஆனானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினை நோட் பண்ணிடுறாங்க. இவ இங்க எதுக்காக மறைஞ்சு நின்னு நம்ம பேசுறத கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது ஏலி சொல்றா, ஹீரோ எப்போ மூவ் ஆன் ஆகுவான், ஹீரோயினை மறந்துட்டான் அப்படின்னா நான் அவன்கிட்ட போய் பேசி எப்படியாவது என்ன லவ் பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா, நான் அவன் கூட பழகிறதுக்காக அவனை என்ன பார்க்க வைக்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேக்குறாங்களா. சானு அவனோட வயிறை நீ நல்லா பாத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அவன் ஒன்னு லவ் பண்ணுவான்னு. ஹீரோயினும் இதை கேட்டுட்டு அவனுக்கு வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. எங்க சிங்கட்
லேட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சான் எதை மீன் பண்ணி வயிறை பாத்துக்க சொல்லியிருப்பாங்க? நான் நினைக்கிறேன் ஒருவேளை சாப்பாடு பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி தான், வயிறு நிறைஞ்சா உங்களுக்கு மனசு நிறையும் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. சோ நான் வந்துட்டு சாப்பாடு பத்தி யோசிக்கிறேன். ஆனா ஹீரோயின் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றத அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏலி ஹீரோவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா, இல்லைன்னா ஹீரோயின் ஹீரோ நம்மளை இக்னோர் பண்றான் சோ அவனை விடக்கூடாது அப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.